யோகா பண்ணாங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு யோகா பண்ணும்போது உள் மருந்துகள் எதுவுமே நாங்கள் இங்கே மருந்துகள்ங்கிறதே எங்களுடைய இதில் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறதுனால இன்னைக்கு மூட்டு வலி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறத கண்டுபிடிக்காம இருந்திருந்தா, இப்போ எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரத்தம் தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதுக்கு இந்த இன்சோமினியா இதுக்கெல்லாம் 2045 ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பர்சன்ஸ் ஒபேசிட்டியாக மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட்ஸ் நான் ஷரத். இன்னைக்கு நம்ம யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா யோகா ஆசிரியர் வர்ம வைத்தியர் ரகுராம் ஐயா தான் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. யோகா அப்படிங்கிறது நம்ம சின்ன குழந்தைகளுக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸசைஸாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வைத்தியமும் நீங்கள் எப்படி லிங்க் பண்ணுறீங்க ஐயா? யோகா ஒரு 7 வயசுக்கு மேலே, 7-8 வயசுக்கு மேலே யார் வேணாலும் பண்ணலாங்க. இது நம்ம அது இந்த காலத்தில் யோகா எதனால் தேவைன்னா, நம்ம இயற்கையை விட்டு ரொம்பவுமே தள்ளி வந்துட்டோங்க. ஒரு ஃபிசிக்கலான இன்னைக்கு பண்ணுற ஒர்க் எல்லாமே மாறிடுச்சுங்க. ஒரு அன்னைக்கு சட்னி நம்ம ஆட்டாங்கல்ல ஆட்டிகிட்டு இருந்தோம், அந்த ஹேண்ட் மூமெண்ட் இருந்தது, அரைச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே அதுக்கு பதிலாக மிக்சி வந்துடுச்சு. நம்ம அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கே கம்மியாயிடுச்சுங்க. துணி துவைக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒர்க் அவுட்டுங்க, ஆக்டிவிட்டி. இன்றைக்கி அது நம்ம சும்மா ஒரு சுவிட்சை தட்டுனா வேலை செய்கிற அளவுக்கு நம்ம பண்ணுறதுனால பாதிப்பு என்னமோ நம்ம உடம்புக்கு தான் இருக்குங்க. ஸோ ஒரு நம்ம இது யோகா தினம் தினம் நம்ம பயிற்சி பண்ணுறது மூலிமா நம்ம நம்ம உடம்பை நம்மளே ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு நம்மளையே நம்ம பார்த்துக்கிறதுக்கு யோகா பயிற்சி ஒரு சிறந்த முறைங்க. இது நம்ம ஒரு எக்ஸசைஸாக ஃபார்ம் பண்ணுறோம்யா. நீங்கள் எப்படி இது வைத்தியமாக மாற்றுறீங்க? வைத்தியமானா இது இப்போ உங்களுக்கு ஒரு பேக் பெயினுக்கு வர்றாங்க அப்படின்னாங்க, நம்ம எல்லா ஆசனமும் பண்ணுறதை விட இது எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நான் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பேக் பெயின் வர்றாங்கன்னா ஒரு சில இப்போ ஒரு மர்கடாசனம் ஒரு மர்கடாசனம் கூட ஒரு 2-3 ஆசனம் பண்ணும்போதுங்க இந்த லோவர் பேக் பெயின் உங்களுக்கு அப்போவே குறையுதுங்க. அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு யோகா பண்ணாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு யோகா பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் வருதுங்க. ஐயா, நம்ம விஎன்சிசி சிகிச்சை மையத்தில் என்னெல்லாம் இங்கே பண்ணித்தரோம்? இங்கே நாங்கள் முக்கியமாக வர்மம் கொடுக்குறோங்க. வலிகளுக்கு எல்லா வலி சம்மந்தமாக எல்லாத்துக்குமே வர்ம முறையில் தீர்வு கொடுக்குறோம். எல்லா நோய்களுக்குமே நம்ம இங்கே வர்மம், யோகம், உணவு முறை மாற்றங்க. இந்த 3லையுமே கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்குமே நம்ம தீர்வு கொடுக்குறோங்க. ஓரளவுக்கு தீர்வு அப்படிங்கிறது யோகம், வர்மம் மற்றும் உணவு முறை மாற்றத்தினால கிடைக்குது. ஆமாங்க, உள் மருந்துகள் எதுவுமே நாங்கள் இங்கே மருந்துகள்ங்கிறதே எங்களுடைய இதில் கிடையாதுங்க. மருந்தே இல்லை இல்லைங்க. ஆமாங்க, இயற்கையான உணவுங்க. இயற்கையான உணவு, யோக முறைகள் மற்றும் வர்மத்து மூலிமா நம்மளால சில நோய்களுக்கு முழுமையான தீர்வை நம்மளால் கொடுக்க முடியுங்க. இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷனில் சிம்பிளாக எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆயுள் நீடிக்கும், உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த ஒரு டிப் என்னங்க நீங்கள் கொடுப்பீங்க? நம்ம முக்கியமாக இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணுங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறதுனால இன்னைக்கு மூட்டு வலி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறத கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு மூட்டு வலியே வந்திருக்காதுங்க. இந்தியன் டாய்லெட் என்னைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு மூட்டு வலியே ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அது இயற்கையோடு நம்ம ஒட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடம்பு ஆரோக்கியம் மேம்படுங்க. அதே மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்ணுங்க. கீழே படுத்து தூங்குறது, பாயில் படுத்து தூங்கும்போது நம்ம ஃப்ளோர் கான்டாக்ட் எப்போவுமே வச்சுக்கணுங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு நல்ல பழக்கங்க. அதே மாதிரி காத்தோட்டமான இடத்துல இருந்து பழகணுங்க. இன்றைக்கி எல்லாமே நம்ம ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மாதிரியே இருந்தாங்க, நல்ல காற்று நம்மளுக்கு கிடைக்காது. இந்த யோகாவோடைய முக்கியமான ஒரு எதுக்காக நம்ம யோகா பண்ணுறோன்னா, நல்ல காற்றை நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு இந்த யோகா ஒரு டூல் மாதிரி வச்சுக்கலாங்க. நீங்கள் காலையில் நேரத்தில் யோகா பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல காற்று வந்து உடம்புக்கு கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு 10,000 to 12,000 லிட்டர் தேவைப்படுதுன்னு ஒரு இதுலயும் கூட படிச்சேன். ஆமாங்க காத்து. அதுக்கு வந்து நல்ல காத்து நீங்க காலையில எந்திரிச்சு யோகா பண்ணா மட்டும்தான் கிடைக்குங்க. இந்த ஒரு மாசு இல்லாத ஒரு நல்ல நேச்சர்ல இருந்து வர நல்ல. ஆமாங்க ஒரு ஆரோக்கியமான காற்று வந்து காலையில நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான காத்து வந்து யோக பயிற்சிகள் மூலியமா உங்க உடம்புக்கு கிடைக்குங்க. இந்த ரத்த ஓட்டம் பிராண ஓட்டம் உடம்புல நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து பிசிக்கல் பாடி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயா ரத்த ஓட்டம் அப்படின்னா நம்ம பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறோம், பிராண ஓட்டம் அப்படின்னா என்னதுங்க? ஆக்சிஜன் ஃப்ளோ அப்படி சொல்றீங்களா? அதாவது வெளியில இருந்தால் அது காற்றுங்கிறோம், மூக்கு வழியா உள்ள போகும்போது அது சுவாசம்ங்கிறோம். அதே வந்து லங்ஸில் உள்ள போய் அது வந்து காற்று வந்து ஃபில்டர் ஆகி ஒரு கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு வெளியே போயிருங்க எக்ஸேல் பண்ணும்போது. இன்ஹேல் அப்புறம் நல்ல காற்று வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போய் பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அதுதான் வந்து பிராணங்கிறோம். இந்த பிராண ஓட்டம் வந்து உடம்புல வந்து இந்த நல்ல காற்று வந்து உடம்பு பூரா உங்களுக்கு சப்ளை ஆகும்போது தான் ரத்தம் சுத்தமாகுங்க, உடம்புக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் செயல்படுங்க. ஐயா நம்ம சிகிச்சை மையத்தில் என்ன மாதிரியான நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் யோகா மற்றும் வரும கலைகள்? இப்போ எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு நல்லாவே ஒரு தீர்வு யோகாவில் வந்து கிடைக்குதுங்க. அதே மாதிரி இடுப்பு வலி இருக்கிறவங்க ரெகுலராக யோகா பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. முக்கியமாக வந்து யோகா வந்து உங்களுக்கு இந்த முதுகு தண்டுவடத்தை பலப்படுத்துங்க. ஸோ அந்த ஆசனங்கள்லாம் பண்ணும்போதுங்க ஃபார்வர்ட் பண்டிங்கு பேக்வர்ட் பண்டிங் இதெல்லாம் பண்ணும்போதுங்க உங்களுக்கு முதுகு தண்டு நல்லா பலப்படுங்க. இந்த கோர் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரத்தம் வந்து சுத்தமாகுங்க. நீங்கள் வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே மூச்சு பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தோல் நோய்க்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. முழுமையாக ரெடி ஆகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூச்சு பயிற்சி வச்சு நம்ம தோல் நோய்க்கு கூட ரெடி பண்ணிக்கலாமா? ஆமாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் மூச்சு பயிற்சி மட்டுமே வச்சு தோல் நோய்? அப்படின்னு பொதுவாகவே தோல் நோய்ங்கிறது ரத்தம் வந்து சுத்தம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த நல்ல காற்று வந்து உங்களுக்கு ரத்தத்தில் ஒரு பிராணன் வந்து நம்மளுக்கு தேவைங்க. சுத்தமான ஒரு ஆக்சிஜன் வேணும் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. இந்த ஆக்சிஜன் வந்து ரத்தத்தில் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த தோல் நோய்க்கு முக்கியமாக வந்து அப்புறம் இன்னொன்று இந்த தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தோற்றமே மாறி இருக்கும், உடம்பு பூரா ஏதாவது புண்ணாயிருக்கும், கண்டிப்பாக மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்குங்க. யோகாவில் வந்து கண்டிப்பாக உங்கள் மனநிலையும் இம்ப்ரூவ் ஆகுங்க. எந்த நோயாக இருந்தாலும் முதல்ல மனசை தான் பாதிக்குங்க. அடுத்த கேள்வி அதான் கேட்க வந்தேங்கய்யா, என்ன அப்படின்னா இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது இப்போ அந்த 2K கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அந்த ஐடி ஜாப்ஸ்னு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதுக்கு வந்து யோகா மற்றும் நம்மளோட சிகிச்சை மையத்தில் ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்குங்களா? கண்டிப்பாங்க. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் யோகாவில் வந்து நல்லாவே ரெடி ஆகுங்க. இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னால தூக்கம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க. இன்சோமேனியா அப்படிங்கிறது இன்சோமேனியா வந்து உங்களுக்கு 2 நாளில் ரெடியானவங்களாம் இருக்கிறாங்க. 2 நாளில் வந்து நல்லா பல நாளாக தூக்கமே வரலன் இருப்பாங்க. யோகா வந்து 2வது நாள் யோகா சென்டருக்கு வரமாட்டாங்க, கேட்டால் தூங்கிட்டாங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதுக்கு இந்த இன்சோமனியா இதுக்கெல்லாம் வந்து யோகாவில் நல்ல பலன் கிடைக்குங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்க இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட ரொம்ப தள்ளி இருக்காங்க அப்படின்னு. இப்போ இயற்கையோட எப்படிங்க ஐயா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட நார்மல் டே டு டே லைஃப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம இயற்கையோட இணைய முடியுங்க? கண்டிப்பாக வந்து நம்ம வெளிப்புறமாக பார்த்தா வந்து நம்ம ஒரு வாக்கிங் போகிறது, செருப்பு இல்லாமல் நடக்கிறது, ஃப்ளோரில் கீழே உட்கார்றது, இது எல்லாமே வந்து பண்ணும்போது நம்ம ஓரளவு நம்ம உடம்புக்கு தேவையான நீங்கள் வெறுங்காலில் நடந்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ளோரில் வந்து நிறைய எலக்ட்ரான் டோனர்ஸ் இருக்குங்க. ஸோ பாடிக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி மழை நீர் வந்து நம்ம ரெயின் வாட்டர் மழை தண்ணி வந்து நம்ம வந்து குடிக்கலாங்க. அது வந்து உடம்புக்கு உள்ளதுலேயே பியூரஸ்ட் வாட்டர் வந்து ரெயின் வாட்டருங்கிறாங்க. நம்ம அதை வந்து வீட்டில் பிடிச்சி குடிக்கலாங்க. அதே மாதிரி இயற்கை உணவு வந்து நம்ம இப்போ நிறைய பேர் வீட்டு தோட்டமெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மருந்து இல்லாத காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்லாங்க. இந்த இயற்கை உணவில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறாங்க. உடம்புல வந்து ஒரு இயற்கையாக விளைய வைக்கப்பட்ட அரிசி சாப்பிட்டோம்னா அது மெதுவாக டைஜஸ்ட் ஆகி உடம்புக்கு தேவையான சத்துக்களை மெதுவாக கொடுக்குங்க. ஐயா நீங்கள் இந்த ஃபுட்டை வந்து கண்ட்ரோல்டாக சாப்பிடணும்னு சொன்னீங்க. ஐயா எந்த மாதிரியான சின்னதாக ஒரு டிப்பு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ் என்னதுங்க சொல்லுவீங்க? And if World Health Organization 2045 almost maximum persons வந்து obesity வருவாங்கங்கற ஒரு 50% வரைக்கும் வரும்னு ஒரு report கொடுத்திருக்காங்க. So அதுக்கு நான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த white sugarங்க. இந்த white sugar கிட்டத்தட்ட இப்ப நான் சொல்ல வேண்டியது இல்ல எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஒரு புரோட்டா ஆகட்டும் ஒரு சாம்பார்லயும் கூட நீங்க சுகர் போட்டுக்கறாங்க. ஒரு கேக், பிஸ்கட் சாப்பிற ஒரு அத நம்மளுமே வந்து சுகர் போட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்தா கூட அதுல சுகர் போட்டு குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வெள்ள சக்கரை வந்து தவிர்க்க முடியாத உணவு மாறிடுச்சுங்க. நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சரே வந்து மாறிடுச்சுங்க. இந்த ஒயிட் சுகர் சாப்பிடாதவங்களோட உடல் அமைப்பு பாருங்க. இப்போ இங்க சாப்பிடுறவங்களோட உடல் அமைப்பு பாருங்க. கண்டிப்பா நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு உணவுனா கண்டிப்பா அது வெள்ள சக்கரைங்க. ஐயா நீங்க சொன்னீங்க குழந்தைங்க 7 வயசுல இருந்து யோகா பிராக்டிஸ் பண்ணலான்னு, அதுக்கு என்னெல்லாம் பயன்களையா குழந்தைகளுக்கு கிடைக்கும்? கண்டிப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு 8 வயசுக்கு மேல அவங்களே வந்து யோகா பண்றது ரொம்ப நல்லதுங்க. அது இந்த காலத்துக்கு ஒரு சின்னதுலேருந்தே குழந்தைகள்லேருந்தே வந்து அவங்க வந்து யோகா பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அவங்க உடம்பு வந்து என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பாங்க, ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு பிரிஸ்காக இருப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக யோகா பண்ணுறவங்களும் யோகா பண்ணாதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியுங்க. அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குங்க, வேலையில் வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ யோகா வந்து நம்ம சின்னதுலேருந்தே நம்ம பழகிட்டோம்னா இன்னும் நல்லதுங்க. அவங்க லைஃப் லாங் அவங்களுடைய லைஃப் ஸ்பேம் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யோகா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா நம்ம விஎன்சிசியில் வந்து இப்போ குரூப் செஷன்ஸில் எடுக்கிறீங்களா? ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து யோகா பண்ணி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் மூச்சு பயிற்சி மெடிடேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களா ஐயா? கண்டிப்பாங்க அதுவும் கொடுக்குறோங்க. இங்கே இண்டிவிஜுவல் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோங்க. மண்டே டு ஃப்ரைடே இங்கே கிளாஸ் இருக்குங்க. திங்கள் டு வெள்ளி இங்கே யோகா வகுப்புகள் நடத்துகிறோங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நம்ம யோகா வகுப்புகள் நடத்துகிறோங்க. இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு தேவைப்பட்டாலும் இண்டிவிஜுவல் கிளாஸை நாங்கள் எடுத்து கொடுக்குறோங்க. யோகான்னா என்ன, வாழ்க்கையில் நம்ம எப்படி ஃபுட்டு எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும், நம்ம இயற்கையிலேருந்து எவ்வளோ தள்ளி வந்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் யோகா ஆசிரியர் மற்றும் வர்ம வைத்தியர் விஎன்சிசி ஐயா ரகுராம் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.